நண்பர்களே, காலை வணக்கம். எனக்கு உங்களோட ஒரு நல்ல செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு ஆரம்பத்தில் வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்ட்ரல் ட்ரிபுனலில் என்னை போட்டாங்க. முதல்ல பேனல் அட்வொகேட்டாக போட்டாங்க. நான் ஏற்கனவே பிஸியாக இருக்கிறதுனால அதை நான் ஒரு பெருசாக கருதலை. யார் யாரோ சீனியர் ஸ்டாண்டிங் கவுன்சிலெலாம் போட்டாங்க. அது என்ன கேட்டகரின்னு தெரியல. அது வந்து நாட் லீகல் கேட்டகரி, நாட் ரீசனபிளி கிளாசிஃபைடு. அதை விடுங்க. அப்புறம் சரி, நான் வேலை செஞ்சேன். இந்த ஜூனியருங்கெலாம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு. 3 வருஷத்துக்கு அப்புறம் அதை வந்து ரெனியூ பண்ணும்போது, அப்போது என்னை பேனல்லே வச்சுட்டு என்னை விட இளம் ஜூனியர் 2-3 பேர் எல்லாம் சீனியர் கவுன்சிலாக போட்டாங்க. அது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. அப்புறமா நினச்சேன், சரி யங்ஸ்டர்ஸு வாய்ப்பு, நமக்கு தான் கடவுள் நிறைய வேலை கொடுத்துருக்காரு, கொஞ்சம் பிஸியாக இருக்கணும்னு சொல்லி விட்டுட்டோம். ஆனால் இதில் என்னன்னா, இந்த பே இருக்கு பாரு, அது ரொம்ப அநியாயம். இதெல்லாம் சேலஞ்சு பண்ணணும்னு என் மனசில் தோணும். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் சண்டிகர் தான் சேலஞ்சு பண்ண முடியாது. மத்திய அரசு செய்கிற பல காரியங்களை சேலஞ்சு பண்ணணும்னு தோணும். இன்க்ளூடிங் இந்த பேண்டமிக்கில் நான் அப்பப்போ போட்ட ரிப்போர்ட்டை வச்சு தான் இப்போ தான் பேண்டமிக் ரெகுலேஷன் வந்து அந்த எல்லாம் அந்த டிசீஸ் ஆக்ட் அந்த இது இந்த எல்லாத்தையும் போட்டு இப்போ தான் முறையாக பண்ணுறாங்க. பேனல் கமிட்டிலாம் ஆரம்பத்தில் எடுத்தேன் கவுத்தன் தான் பண்ணாங்க. இப்போ தான் கொஞ்சம் ரெகுலராக பண்ணிட்டு இதெல்லாம் சேலஞ்சு பண்ண முடியாமல் போனது காரணம் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்டிங் வந்து போட முடியாது. இது இல்லாமல் இதில் என்னன்னா, நான் வந்து 38 வருஷம் ப்ராக்டிஸு, நிறைய ஒர்க்கு வந்து பெரிய பெரிய சென்சிட்டிவ் மேட்ரு காம்ப்ளிகேட்டட்ஸ்லாம் எனக்கு தான் கொடுப்பாங்க. டிபார்ட்மெண்டல் அத்தாரிட்டிஸ் கூட லா ஜஸ்டிஸ் கிட்டே போய் அவர் தான் போடணும்னு கேட்டுலாம் வாங்குறாங்க. அவ்வளோ அருமையாக நம்ம வேலை. ஆனால் சம்பளம் பார்த்திங்கன்னா சீனியர் ஸ்டாண்டிங் கவுன்சிலுக்கு வந்து அதிகம் ஒரு இயரிங்க்கு, எனக்கு கம்மி. அது என்னை மனசு ஊற்றுது. எனக்கு பணம் கிடைக்கலன்றதுக்காகல, இதை மாதிரி தான் மற்றவர்களுக்கும் ஏற்பட வாய்ப்பு. எல்லாருக்குமே ஒரே வேலை தான் கொடுக்குறாங்க, எல்லாரும் ஒரே வேலை தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த பே வந்து இந்த ஃபீ வந்து வேரி ஆகுது. இது வந்து அன்கான்ஸ்டியூஷனல், நாட் ரீசன்லி கிளாசிஃபைடு. அந்த ஒரு அடிக்கடி சொல்லுவேன் சேம்பரில், இது எல்லா கட்டையும் கொண்டு போய் மினிஸ்ட்ரியாலஜிஸில் போட்டு வந்துடலாமா? இது 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 8000 ரூபாய் வரும், அதுக்கு மேலே எதுவும் வரா. வேலை மாத்திரம் ஹெவியாக வரும். சரி, 4 விஷயங்கள் ஜூனியர்கள்லாம் கற்றுக்கிட்டோன்றதுக்காக அதை வச்சுருந்தோம். ஆக கடவுளாக பார்த்து இந்த வேலை செய்ய விடாமல் இப்போ என்னை ரிலீவ் பண்ணிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நாளையிலேருந்து என்னுடைய வேலையை, கிருஷ்ணமூர்த்தி எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி வேலைகளை நான் ஆரம்பிச்சிருவேன். என்னென்ன, நான் வந்து பிஜேபிக்காரன், ஆர்எஸ்எஸ்காரன்றது கரெக்டாக. ஆனால் நான் வந்து சாதாரண மக்களுக்கும், என்ன பாதிக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், என்ன பட்டியலில் மக்களுக்காக தான் நான் அவர்களுக்கு அந்த உரிமையை பெற்றுத்தரக்கூடியவர். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா, பாகிஸ்தான், இது எல்லாமே வந்து ஜியோகிராஃபிக்கல், என்ன சொல்கிறது, ஃபேக்டர்ஸு. அது என்னை பொறுத்த எனக்கு உலகம் பூரா, பிரபஞ்சம் பூரா என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டது என்ற எண்ணத்தில் தான் நான் என்றைக்குமே என் பணியை செய்வேன். அது நல்ல மாதிரி ஜாதி இனம் மதம் இல்லாமல் இனிமேல் நான் சுதந்திரமாக வேலை செய்வேன். அரசியலுக்கு வேலை செய்து அது இப்போத்துக்கு அரசியலில் வேலை செய்து பயிற்சிக்காரணும் நம்மளை விற்றுக்கிறது. அதனால் அதை விடுங்க, அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ தீர்ப்பு பாருங்கள். இங்கே அருமையான தீர்ப்பு ஏஆர் 2020 சுப்ரீம் கோர்ட் 52-67 நீத்துக்குமார் நாகேஷ் வேர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். இந்த வழக்கில் இருந்து ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்குன்னா, நம்ம நாட்டு போலீஸ் தான் இல்லை, இந்தியாவில் இருக்க எல்லா மாநில போலீஸுமே வந்து கொலை செய்தவர்கள் பண ஆதிக்கமும் அரசியல் ஆதிக்கமும் பெற்றிருந்தாங்கன்னா எப்படி புலன் விசாரணையை வந்து அநியாயமாக மூடுறாங்க, கவுக்குறாங்கன்றதுக்கு இந்த கேஸு உதாரணம். இந்த கேஸில் என்ன தீர்ப்பு கொடுத்துக்கிறாங்கன்னா, காவல்துறை வந்து இந்த குற்றம் நடந்திருக்கு தெரிஞ்சு, ஹோமிசைட் கொலை தான் நடந்திருக்காங்கன்னா யார் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு ஒரு க்ளோசர் ரிப்போர்ட் எழுதுகிறான். அதுக்கு மேலே இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வராங்க. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 173 CRPC, 174 CRPC, 173 Class 8 CR. இதே லா காலேஜ் ஸ்டூடெண்ட், தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு திடீர்னு காணும். அதுக்கப்புறம் பார்த்தா ட்ராக்கில் வந்து அடிபட்டுருக்கான். இதில் வந்து இன்வெஸ்டிகேஷனையும் சிபிஐக்கு மாற்றுறாங்க, போஸ்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், இதில் அநியாயம் என்னென்னா, எஃப்ஐஆர் வந்து எவ்வளோ நாள் கழித்து போட்டிருக்கானுங்க. சம்பவம் நடந்தது வந்து 14/8/2017. எஃப்ஐஆர் வந்து 174 எஃப்ஐஆரே வந்து 14/8 போட்டு அதை ஆல்டர் பண்ணுறாங்க. எப்போது
இருபத்தொம்போதா 2018 தான் ஆல்டர் பண்ணுறாங்க, அதெல்லாம் கோர்ட் இன்டர்வென்ஷனுக்கு அப்புறம். இதில் என்னன்னா, என்னென்ன காரணத்துக்காக இந்த புலன் விசாரணை கேவலமானதுன்னு கேட்டால், இதில் வந்து கேர்டேக்கர் வந்து அவர் சொல்கிறத நம்ப முடியாதோ, அவர் ஏன்னு கேட்டால் அவர் காது கேட்காரோ, காது கேட்காதனால அவர் சொல்கிறது நம்பக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கான். இது ஒரு அநியாயம். அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டு உள்ளே போகும்போது, காலேஜை விட்டு வெளியே வரும்போது என்ட்ரி போட்டு போயிருக்கார். அது ஒரு இன்னொரு ஸ்டூடெண்ட் சொல்கிறானா, இல்லை இல்லை தவறாக போட்டாங்கன்னு சொல்லிட்டு, அதுலேருந்து என்ன இது இது வந்து அதனால் வந்து இவர் க்ளோஸ் பண்ணுறாரு. அப்புறம் அன்னைக்கு நைட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து அது இருக்கா இல்லையான்னு கூட கவனம் செலுத்தல, முழுவதுமாக அதை புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நிறைய வழக்குகள் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. காஞ்சனா தேவி வர்சஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷனு, என்ன பாபு பாய் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத், இதில் வந்து இந்த ஃபேர் ட்ரையல் தான் இல்லை ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் கூட ஃபண்டமெண்டல் ரைட் அண்ட் ஆர்டிக்கல் 20 & 21 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விக்டிமாலஜி சப்ஜெக்டை பற்றி பேசியிருக்காங்க. இந்த விக்டிம் வந்து என்ன செய்யணும், அது வந்து ரத்தினராம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் எம்பி ஏஆர் 2012-14-85. இந்த விக்டிம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், சாதாரணமாக நம்ம வழக்கத்தில் விக்டிம்னா அடிப்பட்டவன் பாதிக்கப்பட்டவன் அப்படின்ற மனநிலையில் இருக்கல. ஆனால் சிஆர்பிசி திருத்தப்பட்ட சிஆர்பிசி பிரகாரம் விக்டிம் என்ற வார்த்தை இறந்து போனவர்களுடைய உறவினர்கள் நண்பர்கள்லாம் கூட விக்டிமில் வருவாங்க, அவங்க தான் வந்து அப்பீல் கிப்பீல் போடலான்னு அமெண்ட்மெண்ட் கொடுத்து விக்டிமாலஜியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த புலன் விசாரணையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, இது யாரையோ காப்பாற்றுவதற்காக செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெளிவாக உச்ச நீதிமன்றம் சொல்லி, என்ன ரெண்டு புலன் விசாரணை அந்த க்ளோசர் ரிப்போர்ட்டை கேன்சல் பண்ணி மறுபடியும் இந்த வழக்கு போட்டிருக்காங்க. எல்லாமே மேஜிஸ்ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து இந்த வேலை தான் செஞ்சிட்ருக்காங்க. புலன் விசாரணையை வந்து போலீஸ்காரன் 161 போட்டிருக்காங்கன்னா அதில் என்ன சொல்லுதுன்னா, ஸ்டேட்மெண்ட்லாம் கம்ப்ளைண்ட்டு கொடுக்கணும், காப்பிலாம் அதான் கொடுக்க மாட்டான், சும்மா ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு போட்டு அவர் வாங்கின க்ளோஸர் போய் போக இருக்கிற வேலையை பார்க்க முடியல. ஆனால் நியாயங்கள் சாதாரண விஷயங்களில் நியாயங்கள் மறுக்கப்படும் போது அது வந்து சமுதாயத்தில் ஆழமாக ஒரு வெறுப்புணர்வை தூண்டும். அந்த வெறுப்புணர்வு பிறகு வந்து கலவர உணர்வாக மாறி புரட்சிகள் வெடிக்கும். புரட்சிகள் என்று சொல்லும்போது வந்து மக்கள் புரட்சி கொள்கை புரட்சி என்றதெல்லாம் வேற, ஆனால் ஜனநாயகத்துக்கு எதிரான புரட்சி அரசுக்கு எதிரான புரட்சி வன்முறை புரட்சிகள் ஏற்படாமல் பாதுகாக்கிறது வந்து அரசாங்கத்தினுடைய கடமை. ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் இன் சிவில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்னா என்ன, வெளிநாடு விரோதிகளில் வெளியுள்ள விரோதிகளிலிருந்து இராணுவமும் உள்ளே இருக்கிற வந்து வந்து பாதுகாப்பு கொடுக்கறது காவல்துறையும் தான் இருக்குது. அதுதான் அது போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் இன் சிவில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம செய்யணும், அதுவே செய்ய மாட்டேன்றாங்க. இது இது வரைக்கும் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஆர்டர் தான் போட்டிருக்காங்க, அந்த காவல்துறை ஆணையாளர் மேலே நடவடிக்கை எடுக்கலை. அது மாதிரி 2-3 பேர் மேலே எடுக்கணும், எடுத்தால் தான் பாரு. இப்போ ஒரு இன்ஸ்பெக்டரு அரெஸ்ட் பண்ணி பொய் கேஸ் போட்டுவேன்னு மிரட்டி காசு வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய போலீஸ் ஆஃபீஸர் நிறைய சொத்து வச்சுருக்காங்க. என்ன திடீர்னு யார் இழுச்சி வாங்க மாட்டேறானோ அவனை பிடிச்சி கேஸை போட்டு, தெரியல அது ஏதோ ஒரு அதில் ஒரு ட்ராமா நடந்துன்னா இருக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த கலவாணி 2 ஒரு படத்தில் இந்த டாப் ரேங்க் ஒரு ஆஃபீஸர் குரூப் இன்னொரு ஆஃபீஸர் குரூப்பை வந்து பதவி வராமல் தடுக்கிறதுக்கான சிலாலங்கடி வேலைகள்லாம் செய்கிறாங்களே, அந்த மாதிரி இது மாதிரி நடக்கிறதுனால தான் சில போலீஸ் ஆஃபீஸர் வரைக்கும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது ப்ராபபிளி சில பேர் பேச பார்த்தா அவர் வந்து வாங்குகிற பணத்தை கமிஷன் கொடுக்காத முகங்கள் சிலது இருக்குது, எல்லாத்தையும் நம்மளே வச்சுக்கணும் எல்லாத்தையுமே அப்படின்ற எண்ணங்கள் இருக்கிற அவங்க மேலே தான் இவங்க இந்த மாதிரி ஒரு வழக்குகள்லாம் போட்டு, அப்படியா நீ தரமாட்டியா அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாங்களா என்னன்னு தெரியல. சரி, அதெல்லாம் பார்த்துக்குங்க. சரி, இனிமேல் நீங்கள் வந்து எந்த கேஸ் வந்தாலும் நீங்கள் பொதுநல வழக்குகள் என்கிட்ட கொண்டாங்க, நான் போடுறேன். ஆனால் பொதுநல வழக்கு போடுறதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் முக்கியம், தகவல்கள் புள்ளி விவரங்கள் இல்லாமல் போட முடியாது, போட்டால் நீங்கள் தான் காசு கட்ட வேண்டியது. அதனால் பார்த்து செய்யுங்க. காலை வணக்கம், நன்றி.